அஸ்லாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்து என்னோடய மார்னிங் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த விலாக் வந்து மார்னிங் ஒரு 10:30 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் 8:00 வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிஃபா அவளை வந்து ரெடி பண்ணி அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து 10:30 ஆகிடும் எப்படியும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கால் பண்ணியும் வந்து ஒரு 1 hour ஆகிடும் டைம். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போவேன். லஞ்சுக்கு அன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா வந்து சிம்பிள் அண்ட் பிளெயின் டால் தான் வந்து செஞ்சிருந்தேன். இதை வந்து நம்ம ஊரில் வந்து கொத்துப்பருப்பானோன்னு வந்து சொல்லுவாங்க. வீட்டில் வந்து வெஜ்ஜீஸ் எதுவுமே இல்லை, அதனால் வந்து சரி பிளெயின் டாலே வந்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சேன். இந்த டால் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். இது வந்து ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வந்து என் சேனலில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இது இந்த ரெசிபியை திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தாளிச்சு விட்றணும், அவ்வளோதான் இந்த ரெசிபி. அப்புறம் வந்து என்ன பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் ரிஃபாக்காண்டி எக், அவ்வளோதான். வேறு எதுவும் வந்து அன்றைக்கி வந்து லஞ்சில் வந்து செய்யலை. அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். என்னென்ன மசாலா ஆட் பண்ணிப்பேன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக கறி மசாலாத்தூள், இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணணும். உங்கள்கிட்ட கறி மசாலாத்தூள் இல்லைனா நீங்கள் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லஞ்செலாம் குக் பண்ணதுக்கப்புறம் ரிஃபாக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் மதியானம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து அவளை வந்து கொஞ்சம் வந்து தூங்க போட்டுருவேன். அந்த டயத்தில் நம்மளுக்கு வீட்டில் உள்ள பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பார்க்க முடியும். க்ளோத்ஸ் ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து அவள் தூங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்ப்பேன். சில டைம் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து காய போடுவேன். அந்த மாதிரி காய போட்டேன்னா வந்து அவளும் சேர்ந்து வந்து நின்றுட்டு தான் காய போடுவேன். அவளை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக மாட்டேன். அன்றைக்கி என்னென்ன ஆச்சுன்னா ஒரு வெட்டுக்கிளி ஒன்று அங்கே வாசலில் வந்து நின்றுக்கிட்டு வந்து போக மாட்டேன்ட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து பார்த்தா அன்னைக்கு லாஸ்ட் கிளிப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து ஊரில் வந்து வெட்டுக்கிளி வந்து வயல்லாம் வந்து அழிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்கே எவ்வளோ வெட்டுக்கிளி அன்றைக்கி ஃபுல்லாக இந்த கரெக்டாக அந்த வெயில் சாயிற நேரத்தில் கரெக்டாக அந்த மாதிரி நிறையா வெட்டுக்கிளி அன்றைக்கி வந்து அதில் ஒன்று வந்து வாசலில் வந்து நின்றுக்குச்சு, அது போகவே மாட்டேன்ருச்சு. அதனால் பயந்துக்கிட்டு அன்றைக்கி வந்து வீட்டில் தான் வந்து க்ளோஸ் வந்து ட்ரை பண்ணேன். அப்புறம் இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்ப்பேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் அந்த டயத்தில் கொஞ்ச நேரம் வந்து யூடியூப் தான் பார்ப்பேன் மேக்ஸிமம். எனக்கு பிடிச்ச வ்ளாக்ஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்ப்பேன். இப்போ முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த க்ளீனிங் ஆர்கனைசிங் அந்த மாதிரி விளாக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பாகிஸ்தானி ரெசிபீஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. அதனால் பாகிஸ்தானி விளாக்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடும், ஹஸ்பண்ட் வர டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு வந்து டீ போடுறதுக்கு வந்து போயிடுவேன். எனக்கு வந்து டீயோடு வந்து காஃபி தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து குடிக்க மாட்டாங்க. அதனால் போடுறதோடு சேர்த்தே வந்து எனக்கும் சேர்த்து டீயாகவே போட்டுருவேன். அப்படியே அங்கே டீ போட்டுட்ருக்கப்பயே இந்த விட்டமின் இது D3
மெடிசின் வந்து இருந்துச்சு. இது வந்து ரிஃபாக் வந்து வேக்சினேஷன் போட போனப்போ இது வந்து டாக்டர் வந்து ரிஃபாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ரிஃபா வந்து ஸ்கூல் போகிற வரைக்கும் நீங்கள் இதை வந்து டெய்லி 4 drops வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அங்கே நம்ம ஊரில் வந்து பிள்ளைங்க வந்து வெளியில் போய் விளையாண்டு கொண்டுகிட்டு இருக்கோங்க, அதனால் வந்து அதுகளுக்கு வந்து விட்டமின் டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இங்கே வந்து அவ்வளோதுக்காக வந்து அதெல்லாம் வெளியே போகிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. அதனால் இந்த விட்டமின் D3 வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை உண்டு. இதை இதிலே வந்து ஒரு 1/2 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட்டு விளாக்லேயே என்னமோ வந்து அதுக்கு மொதல் விளாகில் காமிச்சிருந்தேன், புதினா வந்து ரொம்ப குட்டியாக அப்போ தான் வளர்ந்துட்டு வந்துச்சு, இப்போ கொஞ்சம் அல்ஹம்துலில்லா நல்லா பெருசாக வந்துடுச்சு. அப்புறம் இது வந்து ஆலுவேராக்கு கீழேலாம் வந்து நிறையா அந்த மல்லிக்கீரை வந்து முளைச்சிட்டு வருது. அப்புறம் வந்து இது வந்து என்னென்னா கீரை விதை வந்து போட்டிருந்தேன். இது வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 1 week வந்து நான் போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்புறம் வந்து இதை கொஞ்சம் வந்து என்ன பண்ணுன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. ஆனால் அது என்ன கீரை அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து சரியாக தெரியல. அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுவாங்க, வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து டீயை குடிச்சிட்டு அப்புறம் வந்து நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போயிடுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் சிங்கிங் காம்படிஷன்லாம் அப்பப்போ வந்து வீட்டில் வந்து நடக்கும். அப்புறம் இது என்னண்டா வந்து இது வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இது ஆஃப் சைட்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து இன்ஷால்லா நாங்கள் இது ஆர்கனைசர் செஞ்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன். இந்த கிளிப்பில் உங்களுக்கு தெரியுதான்னு நல்லா வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மேலே தெரியும், அது ஃபுல்லாக வந்து வெட்டுக்கிளி தான். அதை பார்க்கவே எல்லாரும் பயங்கரமாக இருந்துச்சு. என்னோடய மார்னிங் டு ஈவினிங் வந்து இப்படி தான் வந்து போகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்கீங்க, அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹாப்பியாக இருக்கும். இப்படியே விலாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரி ஒன்.